श्रीमान् वेङ्कटनाथार्य कविताक्षिगते परि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अत्र गुरुपरम्परायै नमः. நேற்று ஸ்லோகத்தில் இந்த அந்தர்யாமதீகரணத்தினுடைய சுரூபம் எப்படி, பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்றத தெரிவிச்சிட்டோம். இப்போ இங்க வந்து ஒரு விஷயம் இருக்கு. இந்த சாக்கைக்கு இந்த அந்தர்யாம பிராமணத்தை சொல்லக்கூடிய ஒரு சாக்கை பிரிவு, அதுல ரெண்டு பிரிவுகள் இருக்கு. நேற்று சொன்னோம் மாத்தியந்தன சாக்கைன்னு ஒன்று, காண்ம சாக்கைன்னு ஒன்று இருக்கு. இந்த இதுல ய ஆத்மனிதிஷ்டன்னு, யகா ஆத்மனிதிஷ்டன்னுட்டு ஒரு சாக்கையில இருக்கு. இன்னொரு சாக்கையில யகா விஜயானே திஷ்டன்னு அப்படின்னு இருக்கு. பார்த்துக்கோங்க, யகா ஆத்மனிதிஷ்டன்னுனாக்கா ஆத்மாவில உள்ளே இருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவில ஸ்திதம் இருக்கிறவன் அர்த்தம். அதே விஜயானே திஷ்டன்னு அப்படின்னாக்கா புத்தியில இருக்கிறவன் அர்த்தம் வருவாங்க. இப்ப இப்படி இருக்கிறதுனால ஆத்மாவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றதும் புத்தியில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்றதும் வேற வேற தானே. ஆத்மா வேற புத்தி வேறன்னு அர்த்தம் ஆயிடுது. அப்ப என்ன ஆகும், ஜீவாத்மா ஒன்றுதான் இருக்கான், பரமாத்மா இல்லையே. அதனால ரெண்டு விதமான சாக்கைகள், ரெண்டு விதமான சாக்கைகள் இருக்குது. அதுல ஒரு சாக்கை ஆத்மாவில் இருக்கிறதுன்னு சொல்றது, நூறு சாக்கை ஞானத்துல புத்தியில இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இப்ப இது ரெண்டுமே ஆத்மாவை சொல்லல, ஒண்ணுதான் ஆத்மாவை சொல்றது, இன்னொன்னு ஞானத்தை தான் சொல்றது. அப்ப என்ன ஆகும், நாம முதல்ல ஸ்லோகத்துல என்ன சொன்னோம், காண்ம மாத்தியந்தின பரிபடிதா அப்படின்னு படிச்சோம் போன ஸ்லோகத்துல. காண்ம பாடத்திலையும் மாத்தியந்தின பாடத்திலையும் யோ விஜ்ஞானி திஷ்டன்னு யக ஆத்மிக திஷ்டன்னு அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம வாசிச்சப்போ. இப்ப என்னன்னா அது வந்து ஒன்னுத்துல வந்து விஞ்ஞானம் தான் இருக்கு, அதுக்கு விஞ்ஞானம்னாக்க புத்தின் தான் அர்த்தம், ஆத்மனின்னாக்க ஆத்மா தான் அர்த்தம். இப்ப அது எப்படி வரும், ஆத்மா வேற புத்தி வேறு தானே, அதனால இங்க பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம் பண்ணிக்க வேணாம். யா ஆத்மனிதிஷ்டன்னு அப்படின்னு சொன்னோம்னாக்க வெறும் ஜீவன் வந்துட்டு போட்டோம். விஜயானய கிருஷ்ணன் சொன்னாக்க ஞானத்துல பிரம்ம ஆத்மா இருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் உபபன்னமாயிடுறது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேச வேண்டியது இல்லை. ஏன்னா ஒண்ணு புத்திபரம், அப்போ ஆத்ம சத்தத்துக்கு அப்ப கேள்வி வந்துடும், ஆத்மனி கிருஷ்ணன் சொன்னாக்க ஆத்மா ஆத்மா இருப்பானா, ஜீவாத்மாவே ஜீவாத்மாக்குள்ள இருப்பானா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்ற பூர்வ புக்ஷிகள், அந்த இடத்துல ஆத்மசப்தம் கூட புத்திபரமா சொல்லணும். புத்தி எப்படி வியாபிச்சிருக்கிறதோ, புத்தி வியாபிச்சிருக்கும், ஞானம் வந்து விபு நம்ம சித்தாந்தத்துல ஞானம் வந்து வியாபிச்சிருக்கு. அத மாதிரி ஆத்மானா என்ன அர்த்தம், ஆத்மோ தீதி ஆத்மா, வியாபிச்சிருக்கிறதுனால ஆத்மா அப்படின்னு அவன் எல்லாரும் சொல்றா. அது அர்த்தம் அப்படிதான், வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் ஆத்மான்னு அதுக்கு பேரு. இப்படி இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே அர்த்தத்தான் சொல்றது, விஞ்ஞான சத்தமும் ஆத்ம சத்தமும் ஞானத்தை தான் சொல்றது, புத்தியை தான் சொல்றது. அதனால இப்போ ஞானத்து உள்ளே இருக்கிறவன் அப்படின்னு சொன்னாக்கா அந்தர்யாமி ஜீவனை எடுத்துட்டு போட்டமே, அவன் தான் இருக்கலாம் அந்தர்யாமி, ஜீவாத்மா தான், பரமாத்மா இல்லை. ஏ ஆத்மனிதிஷ்டன் ஒரு இடம், ஏ விஜ்ஞானி திஷ்டன் இன்னொரு இடம். இதுல விஜ்ஞான சப்தத்துக்கு புத்தின்றது எல்லாருக்கும் பிரசித்தமான அர்த்தம். அப்போ ஆத்ம சப்தத்துக்கும் புத்தியும் தான் அர்த்தம், ஏன்னா வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் ஆத்மான்னு பேரு. நம்ம சித்தாந்திரமான ஜீவன் அணுணும் ஞானத்தினாலதான் வியாபிச்சிருக்கான். ஆனால் நையாயிக்கள், மீமாம்சகர், அத்வைதிகள் இவா எல்லாருமே ஆத்மா அணுன்னு சொல்லல, விபுன்னு தான் சொல்றார், வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு. ஆக ஆப்னோதீதி ஆத்மான்னு சொன்னோம்னாக்க வியாபிச்சு இருக்கிறவனை தான் இங்க சொல்றது. அந்த வியாபிச்சு இருக்கிறது ஞானமும் வியாபிச்சிருக்கு, அதனால ஆத்ம சப்தத்தினாலையும் ஞானமே சொல்லப்படுறது புத்தி, விஞ்ஞான சப்தத்தினாலையும் புத்தி சொல்லப்படுறது. அதுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மாவே எடுத்துட்டு போட்டோம், எதுக்கு பரமாத்மத்தை நீங்க கல்பிக்கணும்,
அது தேவையில்லையே. அதனால அந்த புத்திக்கு அந்தர்யாமியா இருக்கிறவன் ஜீவன் தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு பட்சமும் என்ன, இப்ப நம்ம வேணா நம்ம பிரகாரம் என்ன சொல்ல போறோம், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், ஆத்மசத்தவம் விஞ்ஞான சித்தமும் ஒரே அர்த்தம் தான் நாம சொல்றோம். பூர்வபக்ஷி என்ன சொல்றா, நாங்களும் ஒரே அர்த்தம் தான் சொல்றோம். சித்தாந்தத்துல சொல்லச்சே ஆத்மசப்தம் ஜீவாத்மாவும் சொல்லும், விஞ்ஞான சப்தமும் ஜீவாத்மாவை தான் சொல்லும் அப்படின்னு நாம சொல்லணும். ஆனால் பூர்வபக்ஷியோ இங்க விஞ்ஞான சத்தத்தை பிரதானமா எடுத்துட்டு அதுக்குடமாக ஆத்மசத்தத்தை அவன் சொன்னான். நாமளோ ஆத்மசத்தத்தை பிரதானமா எடுத்துட்டு விஞ்ஞான சத்தத்தை அதுக்கணுமா எடுத்துட்டு போகணும். இந்த மெத்தடாலஜி பார்த்துக்கோங்க, எப்படி வாதம் பண்றான்னுட்டு. ஒரு பட்சிக்கு விஞ்ஞான சத்தம் முக்கியம், அது புத்தியர்த்தகம், புத்தியை தான் அது சொல்லும். விஞ்ஞான சத்தம் புத்தியை சொல்றது, புத்திய சொல்ற சமயத்துல ஆத்மசத்தமும் அதுதான் சொல்லும் அப்படின்னு பொறுப்பட்டு சொன்னா சித்தாந்தியோ ஆத்மசப்தம் ஜீவனை சொல்லும், ஆக விஞ்ஞான சித்தமும் ஜீவனையே சொல்லும். அங்க ஆத்மனின் ஏழாவது வெற்றுமையில் இருக்கு சத்தனையை பக்தி, இங்கேயும் விஞ்ஞானின் ஏழாவது வெற்றுமையில் இருக்கு. ஆக ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் நாம் சொல்ல போறோம். இப்ப ரெண்டு பேரும் ஒரே அர்த்தம் சொல்றோம், ரெண்டு பேரும் ஒரே அர்த்தம் சொல்லச்சே எது முக்கியம் எது சரி அப்படின்னாக்கா, ஏன்னா இங்க அவன் சொன்னது பல இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறவன் தான் திரஷ்டான்னு சொல்லப்பட்டது, அதனால ஜீவனுக்கே அன்வைக்கட்டுமே. ஆகவே இந்த ஆத்மசத்தம் விஞ்ஞான சத்தம் எல்லாம் புத்தியையே சொல்லட்டும், அந்த புத்திக்கு எல்லாம் அந்தரியாமியா இருக்கிறவன் ஜீவனே இருக்கட்டும், அதை விட்டுட்டு பரமாத்மான் ஒருத்தனை சொல்ல வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கிறது. ஆக ரெண்டு சப்தங்களுமே இந்த ஞானத்தை தான் சொல்றது, புத்தியை தான் சொல்றது, அதுக்கு அந்தரியாமியா இருக்கிறது ஜீவனையாவே இருக்கட்டும்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். இங்க சந்தேகம் கேட்கிறோம், அதுக்கு பதில் தாய்க்கிற அப்படி கிடையாது. லோகத்துல ஆத்மசப்தம் எதுல பிரசித்தமா இருக்கு, ஆத்மா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரியும், ஞானத்தை யாரும் சொல்ல மாட்டேன். ஆத்மான்னு சொல்றதெல்லாம் சாட்சாத்த யோ இது ரூடம், ரூடம்னா இடுவிரி பெயர். ஆத்மான்னு சொன்னா ஜீவனை சொல்லும், ஒரு சேதனத்தை தான் சொல்லும், ஒரு சேதன சைதன்யத்தை சொல்லாது, சைதன்யம்னா ஞானம், ஞானத்தை மட்டும் சொல்லாது. அந்த சேதனாக்க ஞானத்தையுடைய ஒரு சேதனை சொல்லும். அதனால இங்க வந்து ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மாவை தான் சொல்லும். அப்போ ஆத்மான்னு சொன்னதுனால ஜீவாத்மாவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொல்லுவோம், அப்ப விஞ்ஞான சொல்றதுக்கு புத்தி தான் அர்த்தம், அது எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சாதிக்கிட்டு இங்க வந்து நிறைய அழகழகான சமாதானங்கள். பொதுவா ஒருத்தரை பார்க்கிறோம், ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருக்க, ரொம்ப புத்திசாலியா இருக்கச்ச, அப்ப நம்ம என்ன சொல்றோம், இவனுக்கு தள்ள உண்டியா மூளை, இவனுக்கு உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம். உடம்பு முழுக்க மூளை இருக்கு, உடம்பு முழுக்க மூளை இருக்கவே அவன் பிரகாசிக்கிறான். ஒரு இத வஸ்துவை பார்க்கிறோம், நம்ம திருமாவளுக்கு என்ன பேர் தெரியுமா, நம்ம அந்த சோழங்கியர்ல இருக்க திருமாவளுக்கு பேர் அக்காரக்கணின்னு பேர். அக்காரக்கணின்னு என்ன அர்த்தம், வெள்ளம் ஒரு மரமா வளர்ந்துதான், வெள்ளம் இருக்கே அது இனிப்பானது, நம்ம பெரியவாளுக்கெல்லாம் பிடிச்சது வெள்ளம் இனிப்பானது, சக்கரை ரொம்ப கெடுதலாம், வெள்ளம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. அந்த வெள்ளமானது ஒரு மரமா வளர்ந்துருச்சு, வெள்ளம்ன்றதே சித்திப்பு, அது மரமா போச்சு. அந்த மரத்துல ஒரு வெள்ளம் சித்திப்பு மயமான வெள்ள மரத்துல ஒரு பழம் பழுத்ததுன்னா அது எப்படி சித்திப்பா இருக்கும், அந்த மாதிரி அக்காரக்கணி பெருமாள் அந்த மாதிரி கனியா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இது என்ன, ஏதாவது சக்கரை கட்டி நீ ஒரு குழந்தைய பார்த்து சொல்றோம், எனக்கு சக்கரை கட்டி இந்த குழந்தை, ஏன் உடம்பு முழுக்க அதனுடைய குணம் முழுக்க அதனுடைய விளையாட்டு முழுக்க நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே மதுரமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா ஞானம்னு அர்த்தம் பொதுவா லோகத்துல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சந்தர்ப்பத்துல சொல்லச்ச விஞ்ஞானம்னாக்க ஜீவன் தான் அர்த்தம். எப்படி அது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்துல
சத்குண சாரத்வாத்து தத்யபதேச பிராஜ்ஞவது அப்படிங்கிறது. சத்குண சாரத்வாத்து சத்குணம், இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு முழுக்க முழுக்க சுரூபமும் சரி அவனுக்கு சுபாவமும் சரி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தர்மபூத ஞானம் தர்மி சுரூபம் ரெண்டுமே ஞானம். தர்மபூத ஞானம்னு என்ன அர்த்தம், ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன் அகம் இதம் புஸ்தகம் ஜானாமி, இந்த புத்தகத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், இந்த கடத்தை தெரிஞ்சுக்கிறேன், கடவகம் ஜானாமின்னு சொல்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியும், இவன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு உபயோகப்படுறது தான் தர்மபூத ஞானம். இது இது தர்மமா இருக்கு நம்ம ஜீவா ஜீவனுக்கு சுபாவம். அதே ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்கோ, அகம் 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 மனசுக்குள்ள நமக்கே தெரியும், நமக்கு ஒன்றுதான் பிரகாசிக்காது, அகம் 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 நான் 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 இருக்கு. இந்த நான் அப்படின்னு தெரியக்கூடிய பிரத்யக்தம்லாம் இருக்கே இது தர்மி சுரூபம். இது ரெண்டுமே ஞானீக சுரூபம், தர்மியோ ஞானம் தர்மமும் ஞானம், அந்த குண சாரமாவே இருக்கு இவனுக்கு ஜீவனுக்கு. சத்குண சாரத்வாத்து சத்யபதேச சத்யம், அது மாதிரி ஞானமாவே சொல்லி வருது. ஞானியா இருக்கிறவனுக்கு ஞானம்னே அவனுக்கு பேர் வந்துடுறது அக்காரக்கணின்னு சொன்ன மாதிரி. அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு இந்த குணத்தினுடைய சாரம், குணமுழுக்க குணம் சாரமாவே இருக்கு. சாரமாவே இருக்கிறதுனால இந்த ஜீவஸ்வரூபத்தை ஜீவனை சொல்லச்ச விஜயானே இந்த சொல்லெடுத்து யா விஜானே திஷ்டன்னு அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. இது ஒரு சமாதானம். இன்னொன்னு ஒண்ணு தைத்திரிய உபனிஷத்து சொல்றது, விஜயானம் யஜ்யம் தனுசே கர்மானி தனுசே பிச்சே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்ப விஜயானம் யஜ்யம் தனுசே, விஜயானமானது யாகத்தை பண்ணுகிறது, கர்மானி தனுசே பிச்சே, விஜயானம் யஜ்யம்ன்றதுனால வைதிக கர்மாக்கள், கர்மானி தனுசே பிச்சேன்னா லௌகிய கர்மாக்கள். இப்ப இத புத்தி தான் பண்றதுன்னு சொல்லிட்டோம்னு சொல்லுங்கோ, அங்க விஜயானம்னு சொல்லக்கூடாது, விஜயானேன்னு சொல்லியிருக்கணும். மூணாவது பக்தியில் தான் இருக்கும், விஜயானத்தினால யாகத்தை பண்றான், விஜயானத்தினால கர்மாக்களை பண்றான்னு அதுக்கு உபகரணமாக தான் சொல்ல முடியாது, வெறும் புத்தியை சொல்றதான் தக்கம். ஏன்னா நாம் இருக்க கொஞ்சம் ஆத்மஸ்வரூபம் வேற, இந்த ஞானத்தை கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறோம், ஞானத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் நம்ம அனுஷ்டிக்கிறோம். அதனால வந்து விஜயானம் வந்து அங்க விஞ்ஞானம் யஜ்யம் தனதேன்ற இடத்துல வெறும் ஞானத்தை தான் இங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்ப விஞ்ஞானி தனுதே அப்படின்னு வரணும். ஆனா உபனிஷத்து விஞ்ஞானம் யஜ்யம் தனதேன்னு கர்த்தாவா போட்டுடுச்சு, கரணமா போடல. மூன்றாவது பக்திக்கு கரணத்தும் சொல்லணும், கரணம் உபகரணம், நீங்க உபகரணமா போடவே இல்லை, மூணாவது விபக்தியா போடல, முதல் விபக்தி முதல் வேற்றுமைன்னு போட்டுடுச்சு. அதனாலேயே என்ன அர்த்தம், விஞ்ஞானம் ஜீவன் தான், அந்த ஜீவாத்மாவானவன் யாகங்களையும் அனுஷ்டிக்கிறான், கர்மானிதனத்தை பிடிச்சு லௌகிகமான கர்மாக்களும் அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொன்னதுனால விஞ்ஞான சுத்தமானது சாட்சாத் ஜீவனை தான் சொல்றது. இப்படி விஞ்ஞான குணகன் விஞ்ஞான ஸ்வரூபன் அப்படி இருக்கிறதுனால அது சாரம், விஞ்ஞான சாரமா இருக்கான் இவன், உடம்பு முழுக்க இல்லை, இவனுடைய சுரூபம் முழுக்க ஞானம்தான். அதுக்கு அங்க உதாரணம் பிராஜ்ஞவத் அப்படிங்கிறார். பிராஜ்ஞன்னா என்ன அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்மாவுக்கு ஆனந்தின்னு பேர், நம்ம பேச நாம் தியானம் பண்ணும் போறோம் சார், ஆனந்தீனப்புனியா அப்படிங்கிறோம், ஆனந்தின்னா ஆனந்தத்தை உடையவன் ஆனந்தி. இப்ப ஆனந்தின்னு பேர் வச்சா பொம்பளை பேருன்னு சொல்றது, அப்படி அர்த்தம் இல்லை, ஆனந்தத்தை உடையவன் ஆனந்தி. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லுது, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தாத்யேவ கலு இமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி அபிசந்தி சந்தீதி அப்படின்றது. இங்க பாருங்கோ, இது ஆனந்தின்னு சொல்லணும், ஏன் ஆனந்தம் சொல்லிச்சுன்னாக்கா அவன் சுரூபம் முழுக்க ஆனந்த சுரூபம். நமக்கு எப்படி ஞான சுரூபம் விஞ்ஞான சுரூபமோ அவன் முழுக்க முழுக்க ஆனந்த சுரூபத்தினாலையும் ஆனந்த சுபாவனத்தினாலையும் ஆனவன், அதனால அவனுக்கு வந்து ஆனந்த சாரபூதன் அர்த்தம். அதனால ஆனந்தன்னு சொல்லிட்டு சுபனிஷ்டவனே பரமாத்மாவை, அது எல்லாருமே ஒத்துந்தான் ஆகணும். அந்த மாதிரி இங்க விஞ்ஞானம் சொன்னோம்னாக்க பிரம்மத்தை தான் சொல்லும், அது ஜீவனை தான் சொல்லும்.
ஏன்னா அது மட்டும் இல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னும், பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லணும், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம். இப்ப சத்தியம்னாக்க சத்தியஸ்வரூபியா இருக்கக்கூடியவன், ஞானம் ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியவன், அனந்தன் காலதாக தேசதாக வசதத்து பரிச்சேதராகி நேரம் சொல்றோம். அதாவது இவ்வளவுதான் அளவிட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கோம். இப்ப ஞானம்னு சொல்லி கொடுத்தாங்க பிரமாணம் சொல்லச்சு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு. அந்த மாதிரி இங்க விஞ்ஞானம் சொன்னோம்னாக்க ஜீவனம் சொல்லலாம், தோன்றமே கிடையாது. இது லோகத்திலையும் பிரசித்தியா இருக்கு, லோகத்துல நமக்கு பிரசித்தி இருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு வஸ்துவை சொல்லச்சு அக்கா இருக்கணும் சொல்லும் பாருங்கோ, அந்த மாதிரி லோகத்துல இதுவா இருக்கு. புத்தியில எப்படி இருக்கோ அந்த மாதிரியே ஆத்மாவிலையும் அதை சொல்லலாம். ஏன்னா அது சாரமா இருக்கிறதுனால. ஏன்னா இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்றது, சத்தியம் ஞானானந்தம் பிரம்ம, விஞ்ஞானம் யஜ்யம் தனது, ஞானம் விசுத்தம் அப்படின்லாம் இருக்கு. இப்படி ஞான லோக பிரசித்தியும் அது மாதிரி வேத பிரசித்தியும் இந்த விஞ்ஞான சப்தத்துக்கு இருக்கு. ஆத்மாவை சொல்றதுல அப்படி சொல்ற சமயத்துல ரெண்டு பேருமே இங்க ஆத்மாக்கள் தான், ஆத்மாதான் சொல்ல, ஒரே ஆத்மாதான், ஒரே ஆத்மா விஞ்ஞான சப்தத்தானே சொல்லப்படுறது. அந்த மாதிரி இது ஆத்ம சப்தத்தானே சொல்லப்படுறது. அதனால ஆத்ம சப்தத்தை முக்கியமா பிரதானமா எடுத்துட்டு அதே பரியாயம். ஏன்னா அந்த வரிசையா சொல்லிட்டு வருது, இதுல வரிசையா சொல்லிட்டு வரிசையா யோ விஞ்ஞானே திஷ்டன்னுட்டு ஆத்மா ஏ ஆத்ம திஷ்டன் இருக்கிறே அந்த ஸ்தானத்துல யோ விஞ்ஞானே திஷ்டன்னு சொல்லிருக்கு. யோ விஞ்ஞானே திஷ்டன் சொல்லிட்டதுனால அதனாலயே நம்ம தெரிஞ்சுன்னு ஆத்மாவை சொல்லித்தாங்க ஜீவாத்மாவை. அந்த ஸ்தானத்துல விஞ்ஞான பதம் இங்க போட்டுருச்சு இந்த உபநிடத்து, அப்படி போட்டுடவே இது ஆத்மாவதான் விஞ்ஞான சப்தம்னு சொல்லணும். ஆக ரெண்டு சாகைகள்லயும் ஒரே அர்த்தம்தான். இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இப்ப இவன் கணக்க ஜீவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அந்த நேற்று சொன்ன பாருங்க அந்தர்யாமி பிரம்ம வித்யா உத்தாளகர் அவர் வந்து யாஜ்யம் வச்சு பார்த்து கேட்கிறார் அப்படின்னு. அப்போ உத்தாளகர் வந்து என்ன சொல்றாருனாக்க, இவரெல்லாம் வந்து கற்பு சூத்திரம் வாசிச்சுட்டு இருந்தாலும் எல்லாரோடையும் காப்பியர்னு ஒருத்தர் காப்பியா பதஞ்சலிகின்னு அவருடைய ஆசிரமத்தில் அவெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு கந்தர்வன் வந்தானோ அதர்வன்ட்டு ஒரு பேர் அவனுக்கு, அவன் வந்து கேட்கிறான் இந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் ஒரு புஷ்பத்துல புஷ்பத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு நூல்ல கோப்புறோம், நார்ல கோப்போம், ஒரு நூல்ல கோத்து தொடுக்கிறோம், புஷ்பத்தை தொடுக்கிறோம். இந்த புஷ்பத்தை தொடுக்கச்சே அதுக்கு தொடுக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த நூல் தானே. அந்த மாதிரி இந்த லோகம் என்ன, 14 அந்த சராசரங்கள் என்ன, அது அத்தனைக்கும் நூலா இருக்கிறது ஆதாரமா இருக்கிறது யார் அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்கச்சே ஆவாருக்கு சொல்ல தெரியல, இவெல்லாம் சொல்ற காப்பியர் சொல்றான் எனக்கு தெரியலையே பகவானே அப்படின்னு அவ சொல்ற. உடனே அதுக்கு அந்த கந்தர்வன் வந்து பதில் சொல்லி தரான், ஒண்ணுமில்லை இந்த அந்தர்யாமி தான் அவன், அவன் தான் இந்த அந்தர்யாமி அப்படின்னுட்டு சொல்லிவிடுறான். இதெல்லாம் கேட்டுக்கிறார் உத்தாளகர்லாம். அந்த கேட்டவர் உத்தாளகர் என்ன பண்ற, நான் இதெல்லாம் அந்த கந்தர்வன் கிட்ட கேட்டுட்டேன், நீ சொல்லு யாஜ்ஞவல்க்கியரே நீ சொல்லும், இங்க யார் அந்த சூத்திரம், யார் அந்த நம்ம எல்லாம் சேர்த்து விடுறது யார் அந்த சூத்திரம், இப்ப யார் அது அப்படின்னா கேட்கச்ச அந்த அந்தர்யாமி அப்படின்னா அங்க பதில் வரிசையா சொல்லிட்டு போறாரு யாஜ்ஞவல்க்கியர். இப்ப இத மாதிரி ஒரு புஷ்பங்களுக்கு எப்படி சூத்திரமானது நூலானது ஆதாரமா இருக்குமோ அந்த மாதிரி அனைத்து லோகங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறதுன்றது இந்த பிரம்மன் தான், அந்தர்யாமிதான், அந்தர்யாமிதான் ஆதாரமா இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னாக்க இந்த ஜீவனுக்கு இது பிரசக்தியே இல்லையே, இது வரவே வராது. இத பாருங்க இந்த லோக பிரசித்தி வேத பிரசித்தி யுக்தி எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு அடிக்கிறது பூர்வபக்ஷிய. ஆக இவன் வந்து அந்தர்யாமி ஜீவன் அப்படின்னு அவன் சொல்லணும், அது வராதே. அதனால இந்த இடத்துல வாதனை சொல்ல முடியாது. ஆகவே
இது அது மாத்திரம் இல்ல, இந்த இதுல வந்து சொல்லிடுச்சு வரிசையா வருது, ஏ ஆத்மன கிருஷ்ணன் ஏ ஆத்மனோ அந்தரா யமாத்மான வேத யஸ்யாத்மா சரீரம் யா ஆத்மானம் அந்தரோ யமயதி சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு. இப்போ முதல்ல என்ன ஆரம்பிச்சது, யா ஆத்மன கிருஷ்ணன், ஆத்மாவுக்குள்ள உள்ள இருக்கிறது, ஆத்மனாக அந்தரா சூக்ஷமாக உள்ளுக்குள்ள இருக்கிறவன், ஆத்மாவுக்குள்ளே உள்ளு பூந்துன்னு இருக்கிறவன். அது மாதிரி யமாத்மா நவேத, யவனை எந்த அந்த அந்தரியாமியே இந்த ஜீவாத்மாவானவன் தெரிஞ்சுக்கிறது இல்லையோ, பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கிறது இல்லையோ, அது மாதிரி எஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு இந்த ஆத்மா வந்து சரீரமா இருக்குமோ, அப்புறம் யக ஆத்மானம் அந்தரோ யமயதி, எவன் உள்ள பூந்துண்டு நியமனம் பண்றானோ, சகா அந்த ஆத்மாவே தே அந்த அத்தே உனக்கு ஆத்மா, அந்த சக அந்த பரமாத்மா அவன் தே உனக்கு ஆத்மா, அவனே அந்தர்யாமி அவனே அமிர்தன் இப்படி சொல்றக்கு. இது அத்தனையுமே ஜீவனுக்கு ஒட்டி வராது, ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் ஒட்டி வராது. இன்னொன்னு ஆத்மன கிருஷ்ணன் சரி, ஆனா யமாத்மா நவேத அப்படின்னு சொல்லச்ச ஆத்மாவை இவன் ஞானம்னு அர்த்தம் பண்ணிட்டான். பூரபக்ஷி ஆத்மசத்துவத்துக்கு புத்தி தான் அர்த்தம் சொல்லிட்டான், புத்தி தான் அர்த்தம் சொல்லிட்டான்னாக்க இந்த ஆத்மா புத்தி வந்து இவனை தெரிஞ்சுக்கிறாது. அந்த புத்தின்றது என்னது, நமக்கு அதீனமா இருக்கிறது, ஒரு ஜீவனுக்கு அதீனமா இருக்கிறது, அது போய் தெரிஞ்சுக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, அது லோக பிரசித்தமான விஷயமாச்சே, அதை போய் சொல்லலாமா? அந்த மாதிரி அந்த உனக்கு அவன் ஆத்மா, உனக்கு அவன் அந்தர்யாமி, உனக்கு அவன் அமிர்தன் அப்படின்னு சொல்றக்கோ இல்லையோ, அது புத்திக்கு வருமா? புத்திக்கு வராதே, அது வித்ரேக நிர்தேசம். ஜீவன் வேற அந்த அந்தர்யாமி வேற, ஜீவன் வேற ஆத்மா வேற பரமாத்மா வேற, ஜீவன் வேற அமிர்தமான பரமாத்மா வேற, இப்படி ஒன்னுக்கொன்னு ஒன்னும் ஆறாம் வேற்றுமை இன்னொன்னு முதல் வேற்றுமை இப்படி பேரம் சொல்ற கொல்லியோ, இத வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இவாருக்கு யார் இந்த பூர்வபக்ஷிகள் சொல்றாரே அவருக்கு இவை எல்லாம் ஒத்தே வராது, எதுவுமே சரியா அமையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சங்கரிக்கிறார். இப்ப பாருங்க, ஆத்மவிஞானம் ததபி கதயத்தேவேத்யபார்த்தம் லோகாம்நாய பிரசித்தியோ அனுகமத இமௌ சேதனேஹ்யே கதானௌ பாதஃ கேனாபி நாஸ்மின் பவதி ச தத இத்யாதிபிஹி சாமரஸ்யம். தானைக்கியா ஒரே இடத்துல இருக்கு, அதாவது விஞ்ஞானம் விஞ்ஞானே ஆத்மனி அப்படின்னு ஒரே ஸ்தானத்துல இருக்கிற ஸ்திதி இருக்கு. ஒரே ஸ்தானத்துல இருக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிறோம், ஒரு பட்சம் ஒத்துக்கிறான் சித்தாந்தையும் ஒத்துக்கிறான். அதாவது நம்ம சொல்றது ஆத்மானா ஜீவாத்மா, விஞ்ஞானம்னாலும் ஜீவாத்மா, அதுல இருக்கான் பரவா அதுல அந்தர்யாமி இருக்கான் அதுவரையும் அர்த்தம் பண்ணிக்கிறோம் நம்ம சித்தாந்தத்துல. அவன் என்ன சொல்றான், விஞ்ஞானம்னா புத்தி, அதனால ஆத்மசித்தக்கும் ஆத்மசித்தத்துக்கும் புத்தியும் தான் அர்த்தம், அதுக்குள்ள இருக்கிறான் இருக்கிறவன் அந்தர்யாமி. ஆக அந்தர்யாமிக்கு ஸ்தானம் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். அந்த புத்தி சப்தத்தினாலையும் விஞ்ஞான சப்தத்தினாலையும் ஆத்ம சப்தத்தினாலையும் சொல்லப்படுறது அந்த ஸ்திதி இருக்கிற ஸ்திதியுடைய இருக்கிற இடம் அர்த்தம். அந்த இருக்கிற இடமானது ஒண்ணுதான். அத்த எங்க இந்த சாகாத்வய பரிபடிதம், இந்த பிரம்ம அந்தர்யாமி வித்தியில சாகாத்வய பரிபடிதம், இந்த சாகைகள் இருக்கே மார்க்கந்தன சாகை கர்ம சாகம், இந்த ரெண்டு பிரிவிலையும் படிக்கப்பட்ட ஆத்ம விஞ்ஞான சப்தவு, ஆத்ம சப்தம் என்ன விஞ்ஞான சப்தம் என்ன, இந்த ரெண்டு சப்தங்களுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும்.
அது சொல்ற ஏகார் தௌ என்ன இருப்பிடத்துதான் சொல்றது, அந்த அந்தரியாமனுடைய இருப்பிடம் எது, ஸ்தானம் எது அப்படின்னு சொல்ல வந்தது. அது விஞ்ஞான சப்தத்தினாலையும் ஆத்ம சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே ரெண்டு சாகைகள்லையும் ரெண்டு பிரிவுகள்லையும் சொல்லப்பட்டது இந்த விஞ்ஞான சப்தமும் ஆத்ம சப்தமும். அது ஏகார்த்தம் ஒரே அர்த்தம் தான். அது சித்தாந்தமாகட்டும் ஒரு பட்சமாகட்டும் எதுவா நிறுத்தி போட்டோம், ஆனா அது ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஒரே அர்த்தம் தான் என்னது, புத்தி ஆத்மா. ஆத்ம சப்தத்துக்கும் புத்தி தான் அர்த்தம், விஞ்ஞான சப்தத்துக்கும் புத்தி தான் அர்த்தம் அப்படியே எடுத்துக்கோங்க. அல்லது ஆத்மான்னு ஜீவாத்மா, விஞ்ஞான சப்தத்துக்கும் ஜீவாத்மான்னு தான் தெரியுது. இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது, அது பரியந்தும் வச்சுக்கிறோம். இது அகம்பியம், அது அசக்கிய கம்பனம்னாக்க நடுங்கிறது அசையறதுன்னு அர்த்தம். கம்பியம் கம்பனம் அத ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். அகம்பனன் ஒருத்தன், அகம்பனன் தான் 14,000 ராட்சசால பெருமாள் அடிச்சுடுறாரு. பெருமாள் அடிச்சுட்ட உடனே அவன் உண்டி தப்பிச்சுடுறான், ஓடி வந்து ராவணன் காலில் வந்து விழறான் பயந்துண்டு. அவனை வந்து அவங்ககிட்ட சொல்றான் ராவணன் கிட்ட, இந்த அகம்பனன் அவனுக்கு அகம்பனன் பேரு நடுங்காதவன்னு. ஆனா அப்படியே நடுங்கி அசைகிறான், அவன் நடுங்கி அசைகிறான் அப்படி. அவன் ஏன் அசைகிறான் அப்படின்னாக்கா பயம். அப்ப ராவணன் வந்து கேட்கிறான், என்ன என்னத்துக்கு நடுங்குற, ஐயோ இங்க ராமன் அப்ப வந்திருக்கான், 14,000 பேரையும் கொண்டு போட்டான், நீ எப்படி தப்பிச்சுட்டு வந்த அப்படின்னு. கதஞ்சிதகம் ஆகத்தஹ, கதஞ்சிதகம் ஆகத்தஹ அப்படிங்கிறான். கதஞ்சிதுனா என்ன பண்ண, என்ன பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கான் அந்த அகம்பனன். ஐய ஒரு பொம்பளை வேஷம் போட்டு இருக்கிற ஆம்பளையே தெரியலையே இந்த ராமனுக்கு, இவன் போய் ஒரு வீரனான்னு கேட்டானோ. அப்ப இவன் சொல்றான், அவன் நடுங்கிட்டே சொன்னானா, அப்படி இல்லை பொம்பளை வேஷம் போட்டு இருக்கிற ஒரு ஆம்பளைய கூட ராமன் திரும்பி பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட ஆண்மை அவனுக்கு, பிறன்மனை நோக்காமை பேராண்மைங்கிற திருவள்ளுவர் அந்த மாதிரி இருக்கு. அதனால அகம்பனன், கம்பனன்னா நடுங்கிறது, அகம்பனன் நடுங்கிறது இல்லை. இங்க வந்து அகம்பியம், அகம்பியம்னா என்ன அர்த்தம், அசைக்க முடியாது. இந்த ரெண்டு சப்தமும் ஆத்ம சப்தமும் விஞ்ஞான சப்தமும் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஏகார்த்த விதி அகம்பியம் ததபி, அதுவும் கதையத கதையதாக்க இந்த வந்து இந்த கதையன் கதையதான்னு ரெண்டு பேர் சொல்றதா, ரெண்டு சப்தமும் சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது இத மாதிரி சொல்றவன் ஒரு பூர்வபக்ஷி சொல்றானோ அப்ப ஷஷ்டி விபக்தி. ஐஷங்கர் என்ன பண்றதுக்க, கதையதகன்றதுக்கு ஷஷ்டி விபக்தி ஆறாம் வேற்றுமையில பண்ணிட்டார். இப்படி சொல்றவனுடைய பட்சமானது தவறு. அதாவது புத்தி தான் இங்க சொல்லப்படுறதுன்னு யாரு சொல்றாளோ, புத்திமேவ இது கதையத இப்படின்னு சொல்றவனுடைய பட்சமானது அபார்த்தம், தவறான அர்த்தம் பொருள் அது அப்படின்னு ஐஷங்களுடைய திருவள்ளம் உத்தமர் சுவாமி அதையும் எழுதி இன்னொன்னு சொல்றாரு. அவர் இந்த இடத்துல கதையதாக்கா ரெண்டாம் வேற்றுமையும் சொல்லலாம். ரெண்டாம் வேற்றுமைன்னு என்ன அர்த்தம், இங்க ரெண்டு சப்தங்கள் இருக்கு, ஆத்ம சப்தம் விஞ்ஞான சப்தம். இந்த ரெண்டு சப்தங்களும் சொல்கின்றன எதை சொல்றது, புத்திங்கிற அர்த்தத்தை தான் சொல்றது, புத்திங்கிற அர்த்தத்தை தான் அது சொல்றது. அதனால அப்படின்னுட்டு அந்த கதையதகான்றதுக்கு ரெண்டாம் வேற்றுமை இருமையில ரெண்டாம் வேற்றுமைட்ட இருமை, இருமைனாக்க என்ன சொல்றது, ரெண்டு பேரை சொல்றது. ஒரு ஏகவச்சனம் நம்ம தமிழ்ல ஒருமை பன்மைன்னு தான் சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் ஒருமை இருமை பன்மை மூணு சொல்றோம். அது ரொம்ப சுவாரஸ்யம், ராமலட்சுமண அப்படின்னு சொன்னது அதை தெரிவிக்கவே முடியாது. அது மாதிரி தம்பதி அப்படின்னாக்கா ரெண்டு பேர் தான் சொல்லும், ஒரு கிரகஸ்தன் கிரகிணி வா ரெண்டு பேர் தான் அவர் சொல்லும், அந்த இடத்துல பன்மை வர முடியாது. அந்த மாதிரி சொல்றதுக்கு இது வரும். இப்ப இந்த இடத்துல கதையதான இருமை, ரெண்டாம் வருஷம் தப்பா சொல்லிட்டேன், இருமை இருமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு சப்தங்களும் புத்தியை தான் சொல்லும்னுட்டு உத்தமர் சுவாமியுடைய திருவள்ளமா இருக்கு. ஆனா ரெண்டும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம ஆச்சாரியார் எல்லாம் அப்படிப்பட்ட சூக்ம மேதாச்சாரிகள், சூக்ம மேதாவிகளா போயிட்டதுனால இப்படியே அர்த்தம் பண்ணலாம் அப்படியே அர்த்தம் பண்ணலாம், ரெண்டுத்தினாலே ஒரு தோஷமும் இல்லை, எல்லா வைபவவாதங்கள் தான், இதுதான் சரி அதுதான் தவறுன்னு நாம சொல்லவே கூடாது. மகான்கள் இப்படி சொல்றாலும் அதே கிரமத்துல போகணும்.
அதனால இங்க வரும்போது புத்திமேவேதி அப்படின்னு சில பேர் சொல்றா. அந்த ரெண்டு சப்தங்களும் சொல்லும், அது அபார்த்தம் அப்படி சொன்னாக்கா அது தோஷம். அல்லது கதையிலகனாக்கா ஆறாம் வட்டமை இவ்வாறு ஒரு புறபட்சி சொன்னான்னாக்கா அது தோஷம், அதை அங்கீகரிக்க கூடாது. அபார்த்தம் ஏன் அபார்த்தம், தவறான பொருள் ஏன் சொல்றீங்கோ அப்படின்னாக்கா லோகாம்யா லோகாம்னாய பிரசித்தியோகோ லோகம் அத மாதிரி வேதம் ஆம்னாயம் தான் வேதம், லோகம் என்ன வேதம் என்ன இந்த ரெண்டுத்திலையும் பிரசித்தி இருக்கு. எதுல பிரசித்தி, ஆத்மசப்தத்துக்கு ஜீவாத்மான் தான் அர்த்தம். அதாவது ஒரு சேதனை சொல்லும், அது ஆத்மான் பரமாத்மான்னு சொல்லிக்கோங்கோ ஜீவாத்மான்னு சொல்லிக்கோங்கோ, ஆனால் ஒரு சேதனத்தை தான் அது சொல்லும் லோகத்துல, அதுதான் பிரசித்தி. சில சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்களுக்கு இதுதான் அர்த்தம். ஆனால் சில சமயங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சப்தங்களை வேற அர்த்தம் சொல்லிட்டு அதனால அது தோஷம் கிடையாது. ஆனால் இங்க சந்தர்ப்பத்துல சொல்லச்ச ஆத்மா அப்படின்னாக்க ஒரு ஒரு சேதனம் சொல்லும், அந்த சேதனம் ஜீவனமா சொல்லும், ஜீவாத்மா தான் அது. அதே மாதிரி அது சமானார்த்தமா போயிடுது விஞ்ஞான சப்தத்துக்கும் லோகத்துல ஜீவனையே சொல்லும் ஜீவாத்மாவையே சொல்லும். ஏன்னா உங்களுக்குலாம் அந்த இது தெரியுமோ தெரியும் வருது, அந்யோந்தர ஆத்மா விஜயானமய அப்படின்றோம். விஜயானமய விஜயானமயனா இருக்கக்கூடியவன் ஜீவன் அப்படின்னு சொல்றது. அந்த விஜயானமயம் சொல்லிட்டோ அதுக்கப்புறம் விஜயானம் யஜ்யன் தனதேன்னு சொல்றது. முன்னாடி விஜயானமயன் யார் இருந்தானோ அவன் இங்க விஜயானம் சொல்லப்படுறவன். அதே மாதிரி ஆனந்தமயான்னு சொல்லிட்டு விஜயானமயாது அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்றோம். ஆனந்தமயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனந்த ஆனந்த ஆகாச அப்படின்னா சொல்றோம், ஆனந்த சப்தத்துக்கு பரமாத்மான்னு சொல்றோம். ஆனந்தமயன்னு சொல்லித்தங்க ஆனந்தமயமா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழுக்க முழுக்க ஆனந்தமே இருக்கிறதுனால அவனுக்கே ஆனந்தம் பேர் வந்துட்டு, அந்த மாதிரி விஜயானமயனா இவன் இருக்கிறதுனால விஞ்ஞானே இவனுக்கு பேர் வந்துட்டு. இது லோகம் என்ன வேதம் ஆம்நாயம் அந்த பிரசித்தி இருக்கு. அந்த அனுகமம் அனுகமம்னாக்க அந்த நடைமுறை அந்த வழிமுறை அந்த கிரமத்துல அப்படின்னு அர்த்தம். அதுல இமவு இந்த ஆத்மசப்தம் என்ன விஜயான சப்தம் என்ன இந்த ரெண்டும் இமவு சேதனேஹி ஏகதானவு ரெண்டுமே சேதனத்துல தான் ஏகதானவு சேதனத்துல சொல்றதுனா அதுக்கு இதுவே குறிக்கோள் அதிலேயே குறி. அந்த ஜீவாத்மா ஒரு சேதனான ஒருத்தனை சொல்றதுலதான் ஆத்மசப்தத்துக்கும் அந்த மாதிரி விஞ்ஞான சப்தத்துக்கும் ஒரு நோக்கா இருக்கு. ஆகவால் அதனால் இமும் சேதனே சேகதானோ பாதக கேனாபி நாஸ்மின் இதுல வந்து பாதம் வரவே வராது, இதை பாதிக்கவே முடியாது. ஏன் பாதிக்க முடியாதுன்னாக்கா வேதம் ஒரு மாதிரி சொல்லி துணிச்சுக்கோங்கோ அத யாரால தள்ள முடியும், யாராலும் தள்ள முடியும், இது தவறு வேதம் சொன்னாலும் தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதை எப்படியாவது அர்த்தம் பண்ணணுமே தவிர்த்து இதுவா சொல்லக்கூடாது, அதை பாதிச்சுடுறது அந்த ஆத்மசப்தத்துக்கு விஞ்ஞானம் தான் அர்த்தம் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. வேதம் சொல்லெடுத்து அது வேதம் கூட எப்படி யுக்தியோடு சொல்லிட்டு அவன் ரசம் ரசோ வைசா ரசகேவாயம் லப்துவானந்தி பவதி அப்படின்னு இருக்கு. ரசோ வைசா அவன் ரசமயமா இருக்கான், ஆனந்த ரசமயமா இருக்கான், இவன் விஜயான ரசமயமா இருக்கான். விஜயான ரசமயமா இருந்தாலும் என்ன விஜயானம் சொல்லுவது பெருமாளுடைய வைபவத்தை சொல்லச்ச நாராயண புத்தர் சொல்ற நாராயணியத்துல லாவண்யஸ்ய ஏகசாரம், லாவண்யனாலே என்ன அர்த்தம் அழகுன்னு அர்த்தம். ஒரு உடம்பு முழுக்க எல்லா அவயவங்கள் இருக்கு, அனைத்து அவயவங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகு இருக்கு, அதுதான் லாவண்யம் சொல்லுவோம். அந்த லாவண்யத்துக்கும் ஒரு சாரம் ஒரு ரசம் இருந்ததுன்னா முழுக்க ஒரு சாரம் இருந்ததுன்னா அதுதான் பகவானுடைய அழகு அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி விஞ்ஞானத்தினுடைய சாரம் ரசம் இது, அதுதான் சொன்ன சூத்திரக்காரர்
சத்குணசாரத்வாத்து தத்யபதேசஹ. சத்குணசாரத்வாத்து விஞ்ஞானங்கிற குணம் அது சாரமா இருக்குது இந்த ஜீவனுக்கு. அதை வச்சுட்டு விஞ்ஞானம்னு சொல்லி கொடுத்து உபநிடத்து. அதனால தவறு இல்லை அப்படின்னுட்டு சூத்திரகாரன் சாய்க்கிறார். மூணாவது ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல ஜீவஸ்வரூபத்தை சொல்லச்ச. அதனால இந்த இடத்துல வந்து பாதனை சொல்ல முடியாது. லோகத்திலே ஆகட்டும் வேதத்திலே ஆகட்டும் எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டுமா அங்க வாக்கியம் இருக்கு சத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு இருக்கு. பவதிச்ச சஹ ஏ ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. இந்த அமிர்த சப்தமோ ஆத்ம சப்தமோ அத மாதிரி தேன்னு பிரிச்சு கொடுத்து ஆத்ம சப்தம் அந்தர்யாமி சப்தம் அமிர்த சப்தம் தேன் வர ஒவ்வொரு பரியாயத்திலையும் ஒவ்வொரு பரியாயம்னா என்ன அர்த்தம் யஜ்ஞானி திஷ்டன் பிரதிவியாம் திஷ்டன் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் அதான் அர்த்தம். அங்கேயே அந்தர்யாமின்னு சொல்றது ஆத்ம சொல்றது அமிர்த சப்தம் இருக்கு. ஒவ்வொருத்திலையும் பார்த்தவங்கனாக்கா அதியா வருது. முதல்ல சொல்லிருக்கலாமே ஒரு வாரம் சொன்னா போர்வீன் அப்படி கிடையாதான். வேதத்துக்கு ஆசை யாராவது தப்பா எடுத்துட்டு போறாளே என்ன அதுக்கு ஒண்டிதான் ஆத்மா வேற எதுக்கும் ஆத்மா இல்லையான்னு நினைச்சுட்டு கூடாதான். எல்லாத்துக்கும் அந்தர்யாமி எல்லாத்துக்கும் ஆத்மா எல்லாத்துக்கும் அமிர்தன் அப்படின்னு சொல்லணுமா அப்படி சொல்லி காமிக்கணுன்றதுக்கோசரம் இந்த அழகா உபநிடத்துலன்னு போறது. அது அப்பதான் சாமரஸ்யம் சமரசம். சமரசம்னா என்ன அர்த்தம் எல்லாம் ஒழுங்கா ஒத்தி போகும் இல்லாத போனா விரோதம் வந்துடும். அந்த விரோதம் வரவே கூடாது. அதுக்கோசரம் இந்த இடத்துல வந்து விஞ்ஞான சுத்தமும் ஆத்ம சுத்தமும் ஒரே அர்த்தம் அர்த்தத்தை தான் சொல்லணும். ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால அதுக்கேத்த மாதிரி தான் நாம இங்க எடுத்துக்கணும். ஆகவே எங்க சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை. அந்தர்யாமி அப்படின்ற உடவன் பரமாத்மா தான் ஜீவன் கிடையாது. இப்படி அந்தர்யாமி பரமாத்மான்னு சொல்லிட்டோம்னாக்க நம்ம பிரதிதந்திர சித்தாந்தம் சொன்ன பாருங்கோ அது நடிச்சு போயிடுறது. வேற யாருமே அந்தர்யாமித்துவத்தை ஒத்துக்கல. எல்லாம் வியாபாரிக்கும் அது இதுன்னு சொல்லிடுவாரு கருத்து சுரூபமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம் அப்படி சொல்லல. அந்தர்யாமியான பகவான் வேற நாம வேற நம்ம உடம்பு வேற. பின்னாடி ரொம்ப அழகா சொல்ல போற பராயத்தாதிகளத்தான் சொல்லச்சு தேசிகனே. அதனால அதுதான் வச்சுன்னு பார்க்கணும். ஆகவே இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி சச்ச முடிச்சார் சுவாமி தேசிகன். இப்போ அத்ர சாகா ஸ்வய பரிபடிதோ ஆத்ம விஞ்ஞான சப்தோ ஏகார்த்தா வித்யகம்யம் ததபி கபயதோ புத்தி மே வேத்யபார்த்தம் லோகாம்நாய பிரசித்தியோ அனுகமதைமௌ சேதனேஹ்யேகதானோ பாதக்கேனாபி நாஸ்மின் பவதி ச சத இத்யாதி சாமரஸ்யம் கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.